ஓகே காய், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நேற்று நான் போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவை. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் ஃபுல்லாக போட போகிறேன் ப்ரோ. இது இன்றைக்கும் சூப்பராக ஒர்க் ஆச்சு ப்ரோ, நிறைய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஸோ எப்படி ப்ரோ, என்ன தேவை, எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க ப்ரோ. ரொம்ப ஈஸியான செட்டப் தான், அது கஷ்டமான விஷயமே கிடையாது. இப்போது நிறையா கவனிங்க, அதாவது ப்ரோ வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த கோடு தான் மெயின். ஓகே, இந்த கோடு தான் உங்களுக்கு மெயினு. ஓகே ப்ரோ, வீடியோவுக்கு லைக் போடுறாங்க, லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க ப்ரோ, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. இங்கே வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போகும்போது, ஓகே, அதாவது இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு கேண்டை வச்சு அந்த கேண்டையோ என்னமே சிம்பிள் கொடுத்தாங்க, நீங்கள் காரை பை பண்ண போகிறீங்க. ஸோ அதேமாதிரி மார்க்கெட் இதை வசதி இருக்கிற சிம்பிள் கொடுத்தானா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேவ் பண்ண போகிறீங்க ப்ரோ. ப்ரோ இது நிஃப்டியை சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ. நான் சொல்கிற 95% இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் எதை வந்து பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நிஃப்டி தான் ப்ரோ. ப்ரோ நான் ஒன்று மட்டும் சொல்கிறேனே, எங்கே ட்ரேட் பண்ணால் என்ன ப்ரோ, புரியுதா? ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பற்றி தெரியும், அவன் எப்படி பார்த்தான், என்னென்ன பண்ணுவான், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் எதுக்கு ப்ரோ அந்த பேங்க் நிஃப்டியை போய் ட்ரேட் எடுத்து அவ்வளோ யாஸ் பண்ணுறீங்க ப்ரோ? பேங்க் நிஃப்டியை பண்ணால் 1000 ரூபாய் மதிப்பு தான், நிஃப்டியை பண்ணால் அந்த 1000 ரூபாய் மதிப்பு தான். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறது நிறுத்துங்க. பேங்க் நிஃப்டி அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகே, நீ நிஃப்டியை ட்ரேட் பண்ணிட்டு போக போகும் ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், புரியுதா? நிஃப்டி அவங்களுக்கு பயம் இருக்காது, நீங்கள் பதட்டம் பண்ண மாட்டீங்க, ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நிஃப்டியை ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, ரைட்டு. இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, ப்ரோ இப்போ இங்கே வந்து பாருங்க, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கப்பாங்க இந்த லெவல். ஓகே இப்போது இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள், இந்த இடம் ப்ரோ தெரியுதா? இதுப்பாங்க இந்த இடம். ஓகே இந்த இடத்த நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, இங்கே பை பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ பை பண்ணாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பை பண்ணக்கூடாது, ஏன்னா இதுப்பாங்க இந்த கோடு இருக்குயா, இந்த கோட்டை இப்படி உடைக்கும் போது இங்கே கொடுக்குறாங்க, அதுதான் மெயின் மேட்டர். இப்போது அதேமாதிரி இப்போ இங்கே வந்து பாருங்க, இந்த கேண்டை யோ போயினா புட்டு போயிருப்பேன், ஆனால் மார்க்கெட் போயே அந்த கேண்டை என்ன பண்ணான், சிக்னல் கொடுக்கையே, இந்த கேண்டை உடச்சுனா போயிருப்பேனே உடைக்கையே. அப்போ அப்படியே இங்கே பாங்க, இந்த இடத்த உங்களுக்கு சிக்னலும் கொடுக்குறாங்க, மார்க்கெட்டும் மேலே போய்டு, அப்போ நான் இந்த இடத்த பை பண்ணுறேன். ஓகே இந்த இடத்த நான் பை பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பார்க்கலாம் ப்ரோ. இங்கே வாங்க பாங்க, என்ன பாங்க உடைக்கிறானா? ஸோ நான் இந்த இடத்த என்ன இந்த கேண்டை உடைக்கும் போது நான் புட்டை பை பண்ணுறேன் ப்ரோ, புரியுதா? ஈஸியாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. நீங்கள் உடனே ட்ரை தான் பண்ணிப்பாங்க, உடனே ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ அப்படியே இங்கே வாங்க, ஸோ நான் நேற்று சொன்னது தான், நீங்கள் என்னமே இஎம்ஐ வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், கேண்டையை கொண்டு பாருங்கள், வெறும் இண்டிகேட்டர்ஸை மட்டும் நம்பாதீங்க ப்ரோ. இண்டிகேட்டர்ஸாக உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க குடும்பமாக தான் ப்ரோ, புரியுதுங்களா? ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் தவிர, இதை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, புரியுதா? ஸோ இது ஒரு நிறைய அக்யூரன்ஸாக தான் இருக்குது. ஓகே இப்போ அப்படியே இங்கே வந்து பாருங்க, என்ன பாங்க ப்ரோ, புயஸ் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் பாங்க, நிறையா மேலே போயிட்டு இருக்கு. இது ஒரு கன்ஃபர்மேஷன்ட்டோ பாங்க, கிளியராக பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பாங்க, கொடுக்குறானா? என்ன பாங்க இந்த கேண்டை ஹையாக, இந்த கேண்டை ஒர்க்ஷன்ஸ் தான் எடுத்து இப்போ உடைக்கையே, நோ ட்ரேட். அதுக்கப்புறம் எங்கே கொடுக்குறான், இங்கே தான் கொடுக்குறான், அதனால தான் நம்ம இங்கே பை பண்ணோம், புரியுதா? இங்கே நம்ம பை பண்ணோம் ப்ரோ. இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது ப்ரோ, ஏன்னா ஒன்றுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இவன் உங்களுக்கு கொடுக்குறான். நீ வேணால் பாருங்க, எப்படி நீ கன்ஃபர்மேஷன் பாங்க, அந்த இஎம்ஐ உடைக்கிறதே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உடைக்குது. ஓகே இஎம்ஐ உடைக்கிட்டே ஸ்ட்ராங்காக தான் உடைக்குது அப்படின்னும்போது நீங்கள் தயாராமல் என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிளியராக பார்க்க முடியும் உங்களோட ப்ராஃபிட்டை. இப்போது நான் இதுவே பேங்க் நிஃப்டியை காமிக்கிறேன், தேவையே கிடையாது, எனக்கு பேங்க் நிஃப்டியாக வேணும், கோடி ரூபா கொடுத்தாக்கும் நான் பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எனக்கு தேவையே, எனக்கு நான் ஏன் என் காசை வச்சு நான் ஏன் அவங்க பதட்டம் பண்ணணும், நான் ஏன் அவங்க ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோ, ஒன்றும் இல்லை, எங்கே போனால் இங்கே ஒரு நாட்டா கடை இருக்குது, இங்கே ஒரு நாட்டா கடை இருக்குது, உங்கள் வீடு இங்கே இருக்குது, சரியா? உங்கள் வீட்டில் வந்து ஷார்ட்கட் இங்கேருந்து ஒரே ரோடு போனீங்கன்னா இந்த ஒரு கடை வந்துடும்.
ஆனால் இதுவே நீங்கள் இந்த ரூட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ஞ்சு வாய்ஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் எந்த ரூட்டு பக்கம் போவீங்க? அதனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சர்வராக இருக்குது. அதான் இப்போ ரோடு வந்து இப்படி இருக்குது, சர்வராக இருக்குது. அப்படியே இங்கே வந்து சைக்கிள் ஓட்டு போனீங்கன்னா ஸ்வைங்கன்னு போயிடலாம். கோ கோ வித் ஃப்ளோ என்ன சொல்லுவாங்க, க்ரோ வித் ஃப்ளோ, அதாவது போகிற போக்கே போங்க என்ன சொல், ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னுவாங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னால், என்ன ட்ரெண்டு போதோ அதே ட்ரெண்டை நீங்கள் போயிடுங்கன்றேன். ஸோ நீங்கள் ஏன் வந்து கஷ்டமான பக்கத்தை ஏன் அதுக்குறீங்க ப்ரோ? உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் வந்து ப்ராஃபிட்டை காமிச்சு 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 அப்படியே உங்கள் மண்டையை ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும். ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்டு, நிஃப்டியாக பண்ணால் மட்டும்தான், பேங்க் நிஃப்டியாக பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்டு, 1000 ரூபாய் எடுத்தால் தான் ப்ராஃபிட்டு ப்ரோ, நீங்கள் 100 ரூபாய் எடுத்தால் ப்ராஃபிட் தான். ஏன்னா நீ என்ன பாருங்க, டேவ் செஞ்சு சொல்கிறேன், இங்கே வர முக்காவாசி ரீட்டேலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸை கவர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் வராங்களே தவிர, ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு வரவங்க 1-2 பேர் தான். ஓகே, ஸோ அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்காக காரணம் என்ன? அக்கௌண்ட் ஓனிங், அக்கௌண்ட் ஓனிங் கொடுக்குறது, காசு வாங்கி ட்ரேட் பண்ணுறது. நான் ஏன் இந்த விஷயம் நடுவை சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு 1 கோடி ரூபாய் கொடுத்தாக்கோ சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்றது இது ஒன்று சார். ஏன்னா நான் டெய்லி நான் சொல்லுவேன், உங்களால் உங்கள் அமௌண்ட்டை டபுள் பண்ண முடியாது அப்படின்னா மிஸ்டர் எவனாமே பண்ண முடியாது, நீங்கள் ஒட்டுக்குனே ஆகணும், அதை நீங்கள் ஒட்டுக்கிட்டே ஆகணும், புரியுதா? ஆமாம், ஏன்னா ப்ரோ அதுதான் ப்ரோ மெயின் கான்செப்டே. நீங்கள் அதை விட்டுட்டு ஐயா நான் வந்து தாய்க்கையாக தான் குடிப்பேன் அப்படியா குடிச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது ப்ரோ, புரியுதா? ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஐயா தான் நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னப்போ அது தாராளமாக என்ன பண்ணுங்க, வாங்கிக்கங்கன்னு தானே, ஃப்ரீயாக வாங்கிக்கங்க. ஓகே, அப்படியே இங்கே வாங்க, நல்லா கவனிங்க. இப்போது இந்த இடத்த அவன் என்ன பண்ணால் பை நமக்கு கொடுக்க, சரியா? இந்த இடத்த பை கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்ணிப்பேன், கண்டிப்பாக போய் பை பண்ணிப்பேன். ஓகே, ஒரு பேங்க் நிஃப்டி, சாரி நான் பேங்க் நிஃப்டி பக்கம் போகவே மாட்டேன், 1 கோடி ரூபா கொடுத்தாக்கா பேங்க் நிஃப்டி எனக்கு வேணாம். ஸோ நிஃப்டிக்கு போகிறேன், நிஃப்டியை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் போனேன். இங்கே நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இங்கே வந்து நீங்கள் பாருங்க ப்ரோ, மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரெண்டு சூப்பராக இருக்குது ப்ரோ. இதுக்குமே என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? நிஃப்டியை வாங்க, கிளியராக பாருங்கள். ஓகே, இந்த இடத்த பைக் கொடுக்குறாங்க, அவன் இங்கே குட்டிதான், பட் நமக்கு ஏன்னா எங்கே பைக் கொடுக்குறாங்க, இந்த இடத்த தான் கொடுக்குறாங்க, தெரியுதா? ஸோ நீங்கள் எங்கே பை பண்ணணும், இந்த கேண்டில் வந்து தான் பை பண்ணணும் உடைக்க, அப்போ எங்கே பை கொடுக்குறாங்க, இங்கே தான் நீங்கள் பை பண்ணணும் திருப்பியும். ஸோ நிறையா பேர் என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக போய் மாறுதுங்க, புரியுதா? ஸோ தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், நிறையா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் உங்கள் காசை டபுள் பண்ண முடியாதுன்னா மிச்சம் யாராலுமே பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் எப்போ ஒட்டுக்கிறீங்க அப்போ தான் அப்புறம் வாங்கிக்கவும். ஓகே, நீங்கள் அதை கிளியராக கொஞ்சம் கவனிங்க. இப்போ அப்படியே நான் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ, எல்லாமே நான் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்னா உங்களுக்கு நான் டெய்லி சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ எதனா ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உனக்கு என்ன பாங்க, இந்த கேண்டை இப்போ கொடுக்குறோம், இந்த கேண்டை யோ வச்சுன்னா போய் இப்போ வச்சானா உடைக்கையே, அதானே மேட்டரு. என்ன பாங்க, இப்போது இங்கே கொடுக்குற, ஆனால் இங்கே கொடுத்துருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், அப்போது இந்த கேண்டை ஹையை உடைக்கும் போது நான் வாங்கினேன், ஒஸ்ட்டாக வாங்கிட்டேன் ப்ராஃபிட். இங்கே பாருங்க ப்ரோ, ப்ராஃபிட் தானே போடுமே எனக்கு ப்ரோ. உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து ப்ராஃபிட் தருது அப்படின்னும்போது நீங்கள் அதை புக் பண்ணாங்க, என்ன பண்ணுங்க, அழகாக இதை உடைக்கும் போது ஒரு ட்ரேடு எனக்கு தேவை ப்ராஃபிட்டு, ப்ராஃபிட் கொடுத்துட்டானே, போடுமே எனக்கு, கரெக்டான ப்ரோ. என்ன பண்ணுங்க, இந்த கேண்டல் ஹை சூப்பரா பக்காவா ப்ரோ, ஏன்னா ஈஸியான ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட்டர் ப்ரோ. ஓகே, ஸோ இதை ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன இண்டிகேட்டர் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கவனிச்சுக்கங்க ப்ரோ. நம்ம ஆல்ரெடி டிஎம் டெரர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ப்ரோ, உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது ஆகஸ்ட் மாதம், ஓகே, ஆகஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு, ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மீட்டில் நடக்க போது உங்களுக்கு பேசிக்காக அண்ட் அட்வான்ஸாக ஃப்ரீயாக சொல்லிட்டு போனேன்.
ஸோ லைஃப் டைம் சப்போர்ட் இருக்க போது ப்ரோ. ஸோ இப்போ ஆன்லைன் கேஷ் அண்ட் ஆஃப்லைன் கேஷ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆஃப்லைன் கேஷ் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு திருவண்ணாமலையில் நடக்க போது உங்களுக்கு சாப்பாடு ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே நான் கூட இருந்து அரேஞ்ச் பண்ணி தர போகிறேன், உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டும் கிடைக்க போது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இது என்ன தம்மா ஒன்று விஷயம், நான் உங்களுக்கு லைவே நம்பர் ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் முக்கால்வாசி பேர் வர்றதுக்கு காரணம் லைவ், ஏன்னா லைவில் தான் உங்களுக்கு நிறையா விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, நிறைய லைவில் தான் நீங்கள் நிறையா விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, நமக்கு அதுதான் வேணும் ரைட்டா? எஸ். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா உங்களுக்கு ஒர்க் ஆகுது, கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி தான் இருக்குது அப்படின்னு ரைட்டா? வேறு மாதிரி ப்ரோ. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸை யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஆகஸ்ட் மாதம் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது ப்ரோ, சரிங்களா? எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன், நிறையா விஷயத்தை நம்ம கற்றுப்போங்க சரியா? ஓகே ஓகே கா. ஸோ இது ரெண்டு இண்டிகேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ப்ரோ, ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, நான் ஃபஸ்ட்டு ஏன்னா இண்டிகேட்டர் நேம் சொல்லவே ப்ரோ அப்படின்றாங்க நம்ம ஆளுங்க. அப்புறம் ஓகே நிறையா கவனிச்சிக்கோங்க, நான் ரெண்டுமே இஎம்ஐ ஃபேர் ஆக்ட் பண்ணுறேன், இங்கே வந்து பாருங்க ப்ரோ. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரோ அப்படின்னா டோருக்கு பாருங்க ப்ரோ, B3 பய செய்ய பிரேக் அவுட், அது B3 பய அண்ட் செய்ய பிரேக் அவுட், இதுதான் ஃபஸ்ட் இண்டிகேட்டர். செகண்ட் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா இஎம்ஏ, அது இஎம்ஏ, ஏன்னா இந்த இஎம்ஏ தான் ப்ரோ உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. சரி ரைட் ப்ரோ, இது உயர் நீங்கள் செட்டிங்ஸ் வாங்கணும் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ சொல்லிடுறேன் நான், ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி கேஷ் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப்லைன் கேஷாக இருக்கட்டும் ஆன்லைன் கேஷாக இருக்கட்டும். ஸோ லிமிடெட் சீட் மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் கோர்ஸ் டீச்சர் நான் சென்ட் பண்ணுறேன், நிறையா விஷயத்தை நம்ம கற்றுப்போங்க சரியா? ஸோ டூ சிம்பிள், இங்கே வாங்க இன்புட் போவோம், இங்கே போயிட்டு இருப்பாங்க, இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறீங்க, இதுதான் நமக்கு தேவையே இல்லை. ஆஃபு 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 ஆஃபு, ஓகே எல்லாமே ஆஃபு, அப்படியே இங்கே வாங்க, இதை நீங்கள் எதுவுமே பண்ணுறா ஓகே கொடுத்துருங்க. செகண்ட் இங்கே வாங்க, இங்கே வந்து இன்புட்டை வந்து 21, அவ்வளோ தான் ப்ரோ மேட்டரு. ஓகே அவ்வளோ தான் மேட்டரு, ஓகே கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு ப்ரோ வேறு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, நிறையா தான் ஒர்க் ஆகுது எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு தான் ட்ரை பண்ணிப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே ஸோ டூ ப்ராக்டிஸ் கேஷ். ஸோ கண்டிப்பாக நம்ம கேஷை யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நிறையா விஷயத்தை நம்ம பேசுவோங்க ரைட்டா? ஓகே கா. ஸோ டூ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க.